ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் இன் வாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில ரிலீஸ் ஆயிருக்க கந்தீர்வதாரி அர்ஜுனா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. கந்தீர்வதாரி அர்ஜுனா இந்த படம் வந்து 2023 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பக்காவான ஆக்ஷன் கமர்ஷியல் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 17 minutes இருக்கு. இந்த படத்தை பிரவீன் சத்தாரு டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வருண் ஜெய், சாக்ஷி வைத்தியா, வினய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நாசர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்காங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற பணியில தான் நம்ம ஹீரோ இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில நாசர் ஒரு கான்பரன்ஸ் அட்டன் பண்ண போறாங்க. அங்க போய் அவங்க மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் இந்தியால கொட்டுறத பத்தி பேசணும் அப்படின்ட்டு போறாங்க. வினய் நாசரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றாரு. அத நம்ம ஹீரோ எப்படி தடுக்கிறாரு, வினய் ஏன் நாசரை கொல்ல பாக்குறாரு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா சொல்லி இருக்க படம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது நம்ம அரக பழசான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 100 படங்களை பார்த்திருக்கோம். சோ ஸ்டோரியில எந்த விதமான புது சுமையே இல்லை இந்த படத்துல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மிரட்டி இருக்காருன்னே சொல்லலாம். ஹீரோயின் ஒரு சின்ன ரோல்ல தான் வராங்க, ஆனா அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்துரு வெளியே போயிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிளும் நல்லாவே இருக்கு. படத்துக்கு என்ன வேணுமோ பக்காவா கொடுத்துருக்காங்க. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஓரளவு ஓகேவா இருக்கு. ரொம்ப இறைச்சலா இருந்த மாதிரி இருந்தது. படத்துல இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா நல்லாவே இருந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம். கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க எந்த கேரக்டருமே ஒழுங்கா எழுதுற, அதனால நம்மளால யாரோடையுமே பெருசா ஃபாலோ பண்ண முடியல. படத்தோட ஸ்டார்டிங் ஓரளவு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனா போக போக பயங்கரமா லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா சீனுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரிடிக்டபிளாவும் நம்ம பல படங்கள்ல பார்த்த சீன்ஸாவும் தான் இருந்தது. படத்துல வர ஹீரோ ஹீரோயின்கான ரொமான்டிக் போர்ஷனும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸும் பெருசா நமக்கு சிங்க் ஆகவே இல்லை. இவங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி இருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.